வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் வைக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பல முறை நிறைய பேர் கால் பண்ணி எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் டாக்டர்ஸ் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, ஒழுங்கா மலம் கழிக்கிறீங்களா அப்படின்றதுதான். இந்த கேள்வி பிரதானமா இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வெளியே போறது அடிப்படையா இருக்கு. ஆனா சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கழிவுகள் வெளில போகாம இருக்கும், நாள்பட்டு அது இருக்கும் போது அவங்களுக்கு மலச்சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு பைல்ஸ் அது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த பைல்ஸை கண்டறியாதவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அறுவை சிகிச்சை அவசியமா பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ஆபரேஷன் ரெக்கரண்டா பண்ணிக்கிட்டு சரியாக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ இதற்கு நிரந்தர தீர்வு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாவே வந்து நம்ம ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் பாத்துக்கோங்க, மோஷன் பிரச்சனை இருக்கவே கூடாது, ஒரு நாளைக்கே கண்டிப்பாக ஆரோக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கே ஒரு 3 முறை மலம் கழிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்ம அட்லீஸ்ட் 1 முறையாவது மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது இந்த மலச்சிக்கல் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைது. ஏன்னா மலச்சிக்கல் இருக்கும் பொழுது உடலில் வந்து கழிவுகள் தங்க ஆரம்பிக்கும். இந்த டாக்ஸின் வந்து பாடியில் அக்குமுலேட் ஆக ஆக நமக்கு மூட்டு வலிகளாக இருந்தாலும் சரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகளின் தேக்கம் தான் நோயோட முதல் காரணமாக நமக்கு இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு நமக்கு மோஷன் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ அந்த வகையில் இந்த மூலம் நோய்க்கு ஒரு முக்கிய காரணமே மலச்சிக்கல் மட்டுமே. மலச்சிக்கல் இருந்தால் மட்டுமே மூல நோய் வருவதற்கான ஒரு முக்கிய காரணமாக நமக்கு அமையுது. அப்போது நம்ம இந்த மலச்சிக்கலுக்கு என்னென்ன விஷயங்கள் நிறைய நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணோம், உணவில் பழக்க வழக்கங்கள் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது ஜென்ரலாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ரெகுலராக கரெக்டாக மோஷன் போகுதா அப்படின்னா ரெகுலராக ஒரு நமக்கு நிறைய பேருக்கு இருக்காது. வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ கொஞ்சம் டைட் மோஷன், மோஷன் பாஸ் பண்ணும்போது ஒரு கடினமான, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்டோன்ஸ் மாதிரி ரொம்ப கல்லுக்கல்லாக மோஷன்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த ஆசன வாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கடுமையான மலம் வெளியில் வரும்பொழுது அது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நமக்கு அந்த இடத்துல விரிவுகள் விரிசல்கள் ஏற்படுறதுனால ஆசன வாயில் ஒரு எரிச்சலோட ஒரு வலிகளும் வந்து காணப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே நமக்கு ஃப்ரீ மோஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆசன வாயில் எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வராது, இந்த மூல நோய்களும் நமக்கு வராமல் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த மூல நோய்க்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த மலக்குடல்லையும் ஆசன வாய்ப்பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து விரிவடைகிறதுனால தான் நமக்கு அந்த மூலமாக நமக்கு மாற ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம், ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது, உடலோட சூடு மூலச்சூடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுனால நமக்கு மூல நோய்கள் வந்து வரும். அதுக்கடுத்து நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் கம்மியாக எடுக்கும் பொழுது நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் பொழுது அது ரிசல்ட் வந்து நமக்கு அந்த பைல்ஸாக நமக்கு மாற ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோன்னா உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மூல நோய் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உடல் சூடு வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய சீட் வந்து வந்து உட்டன் சீட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பெட்டோ இல்லைனா குஷன் மாதிரி இருக்க சீட்டில் ப்ரொலாங் டைமாக உட்காரும் பொழுது நீண்ட நேரமாக உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு நமக்கு இந்த மூல நோய் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இது பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனையாகவும் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இப்போது இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ பாடியில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு வறட்சி தன்மையினால் மலக்குடலில் வந்து மலம் வந்து இறுகலாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா மோஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
இப்போ போகிற டைமிங்னு இருக்குது. காலை எழுந்த உடனே நம்ம மோஷன் போகிறது ஒரு நல்ல பழக்கமாக நம்ம வச்சுக்கிறது நல்ல விஷயம். மதியம் நேரத்துலேயோ இல்லை இரவு நேரத்துலேயோ மலம் கழித்தோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு உடலில் ஜீரண உறுப்புகள்லையும் நம்மளோட கழிவு மண்டத்துலேயும் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலை கடன் வந்து காலை காலை நேரத்தில் மட்டும்தான் நம்ம மோஷன் போகணும். அதே மாதிரி மோஷனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு 3 to 5 minutes நமக்கு அந்த மோஷன் ஃபுல்லாக எலிமினேட் ஆகிடணும். பட் ரொம்ப நேரம் வந்து டாய்லெட்டில் டைம் எடுத்துகிட்டு உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு அந்த மோஷன் ப்ராப்பராக வெளியில் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு நமக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் அந்த மூல நோயை மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மோஷன்றது கஷ்டம் இல்லாமல் ரொம்ப நல்ல ஃப்ரீயாக வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும். என்ன தான் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக தண்ணீர் குடித்தாலும் சரி நம்ம நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் சரி பாடியோட ஹீட் நம்ம குறைக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நான் நிறைய காய்கறிகள் சாப்பிட்றேன் நிறைய பழங்கள் எடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறேன் பட் ஆனால் எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உடலோட சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஹீட்டை குறைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மோஷன் பிரச்சனையும் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிற சிகிச்சை முறைகள் இந்த மூல நோய்க்கு ஒரு பெரிய ஒரு சிகிச்சையாக நமக்கு அமையும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்பொழுது உஷ்ணம் வந்து குறையும் குறிப்பாக இந்த மூலச்சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போது தானாகவே அவங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிறது வந்து ஒரு நல்ல சிகிச்சை முறையாக இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம தண்ணீர் ப்ராப்பராக வந்து குடிக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம 3 liters வந்து குடிக்கணும். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா நிறைய தண்ணி குடிப்பாங்க 4 to 5 liters வரையும் தண்ணி குடிப்பாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது கான்செப்ட் எல்லாருக்குமே வந்து எல்லா விதத்துலேயும் இயற்கையான உணவுகளாக இருந்தாலும் சரி நம்ம அளவுக்கு மீறி போகும்போது அது பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். ஸோ ஒவ்வொரு நம்ம குடிக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஓவராக நம்ம தண்ணி குடித்தோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஓவராக ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து கிட்னியில் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து 3 liters தண்ணி குடித்தால் போதுமானது. நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நமக்கு டெஃபினட்டாக வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லா வகையான கீரை காய்கறி பழங்கள் இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி அதிகப்படியாக வெயிட்டு தூக்குறவங்களுக்கும் இந்த மூல நோய் வரும் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கு. இதை தாண்டி ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமும் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பார்க்கணும். அதில் குறிப்பாக வந்து தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் ஒரு ரொட்டீனாக ஒரு பிளட் செக் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுதும் நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஸோ இது எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்மளோட மைண்ட் லெவல் எப்படி இருக்குது ரொம்ப டென்ஸ்டாக இருக்குமா இதெல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம தூங்கக்கூடிய நேரம் இரவு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக டைமுக்கு தூங்கணும் அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க இல்லை லேட்டாக தூங்குவாங்க இதனால் உடல் உஷ்ணமாகும். ஸோ ஹீட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு என்னென்ன காரணத்தினால இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா ஸோ அது இன்டர்னல் ஃபஸ்ட்டு வந்து உள் மூலமாக வந்து மாறும். ஸோ மூலம் வந்து உள் மூலம் வெளி மூலம் இருக்குது. அதுக்கடுத்து ரத்த மூலம் லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்பொழுது அந்த மலத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூல் மாதிரி வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து எதனால் அந்த ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா டைட் மோஷன் வந்து நமக்கு அந்த மலவாய் பகுதியில் வரும்பொழுது அது டேர் ஆகி வரும்பொழுது நமக்கு அந்த லைட்டாக அந்த நூல் மாதிரி ஒரு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம மோஷன் ஃப்ரீயாக ஆகிற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்தாலே அது கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஃப்ரெஷ் ப்ளீடிங். ஸோ மோஷன் பாஸ் ஆகும்பொழுது ஒரு 5 to 10 drops அப்படியே ரத்தமாகவே அவங்களுக்கு மலத்தோட கலந்து வரும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு உள் மூலமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்னாகும்னா அந்த ரொம்ப ப்ரொலாங்டாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை கண்டுக்காமல் விட்டுட்டு அவங்க வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு வெளி மூலமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஆசனவாய் பகுதிகளில்
வெளியில் வந்து ஒரு நல்ல சதை மாதிரி வெளியில் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி நிறைய பேருக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், நிறைய புண்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஆசனை வாய் பகுதியில் ஒரு கடுமையான ஒரு வலி இருக்கும், ஒரு எரிச்சல் இருக்கும். அந்த மோஷன் வந்து ரொம்ப கடுமையாக வரும்பொழுது அந்த மலவாய் பகுதிகளில் நமக்கு வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து ஒரு எரிச்சலான ஒரு வலிகளும் இருக்கும். ஸோ பைல்ஸு, ஃபிஷர், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து வேறு வேறு விஷயத்தில் இருக்குது. அதை டைரெக்டாக வந்து மருத்துவர் பார்க்கும்போது இது கண்டிப்பாக மூல நோயா இல்லைனா வந்து ஃபிஸ்டுலாவா என்னங்கிறத நம்ம கணிச்சு அதுக்குரிய சிகிச்சை எடுக்கும்போது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போ பொதுவாகவே உள் மூலமாக இருந்தாலும் வெளி மூலமாக இருந்தாலும் இல்லைனா வந்துட்டு இப்போது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு அருமையான ஒரு மூலிகை மூலமாக இதை குணப்படுத்திக்கலாம். ஸோ துத்தி இலை, ஸோ துத்தி இலை அப்படிங்கிறது மூல நோய்க்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. அதோடய இலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து இருக்கும், அதோட பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். அதோட விதைகள், அதோட மொட்டுக்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதோட பச்சை நிறத்தில் ஒரு கூம்பு போல் ஒரு மொட்டுக்கள் போல் இருக்கும். இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சது. அதில் குறிப்பாக வந்து இந்த இலைகள் வந்து மூல நோய்க்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. இப்போது இந்த துத்தி இலையை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா மைய அரைச்சிட்டு காலையில் தொடர்ச்சியாக 15 நாட்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டே வரலாம். எடுக்கும்பொழுது இந்த மூல நோய்கள் வந்து முழுமையாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். குறிப்பாக உள் மூலம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக 15 நாட்கள் வந்து துத்தி இலை வந்து நல்லா மைய அரைச்சிட்டு எடுத்துக்கும் பொழுது அந்த மூல நோய் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வெளி மூலமாக இருந்துச்சு, இப்போ நிறைய பேருக்கு வந்து சதை வந்து வெளியிலேயே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதே துத்தி இலை வந்து விளக்கெண்ணையும் கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வெளியிலேயே வந்து 10 மாதிரி போடணும். போடும்பொழுது அந்த சதை வந்து நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்கி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதற்குரிய ப்ராப்பரான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். பட் ஆனால் இந்த துத்தி இலை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆசன வாயு பகுதிகளில் வந்து வெடிப்புகள், வலியோடு மலம் பாஸ் பண்ணுறது, துத்தி இலை சாப்பிடும்பொழுது மோஷனே நமக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த துத்தி இலை அப்படிங்கிறது உள் மூலமாக இருந்தாலும் சரி வெளி மூலமாக இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு மருந்து அமையும். அப்படி இல்லை அப்படின்னா பவுடர் ஃபார்மில் நீங்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் ஒரு 5 கிராம் மட்டும் காலையிலையும் நைட்டும் வந்து நீங்கள் ஒரு 1 வீக், ஒரு 7 டேஸ் மட்டும் நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கலாம். மூல நோய் வந்து பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 15 டேஸோ இல்லை 20 டேஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து ரொம்ப பாடி உஷ்ணமாக இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ஹீட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னாலும் இந்த துத்தி இலையை வந்து எருமை மோரில் கலந்து எடுக்கும்பொழுது பாடி உடனே வந்து கூலாகும். நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தால் கண்டிப்பாக ஹீட் குறையும், முழுமையாக வந்து ஹீட் குறையல. பாடியோட அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த துத்தி இலை வந்துட்டு பாடி உடனே வந்து கூல் பண்ணும். ஸோ எருமை மோரில் வந்துட்டு நம்ம இந்த துத்தி இலை வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா மைய அரைச்சிட்டு மோரில் கலந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் தொடர்ச்சியாக காலையில் வெறும் வயிற்றில் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும், இந்த மூலச்சூடும் குறையும். ஸோ இந்த துத்தி இலை எடுக்கும் பொழுது உடலோட உஷ்ணமும் நமக்கு குறையும், இந்த மூல பிரச்சனையும் வந்து சரியாகும். ஸோ ஒரே மூலிகை எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம நிரந்தர தீர்வு அமையும். குறிப்பாக இந்த பெண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ டியூ டு இன்ஃபெக்ஷனால் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உடலோட உஷ்ணம் அதிகமாகும் போது நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த துத்தி இலை வந்து நல்லா மைய அரைச்சி இந்த எருமை மோரில் கலந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் எடுத்தாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகும். உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இந்த இந்த மோரில் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா விதமான உடல் உஷ்ணம், மூல நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் துத்தி இலை எடுக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. ஜென்ரலாகவே பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம். இதற்கு கூட இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. நாயுருவி மூலிகை இருக்குது, நிலாவரை மூலிகை இருக்குது. ஸோ இன்னும் நிறைய சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் இருக்குது. ஸோ அதோடு கலந்து நம்ம எடுக்கும்போது இந்த மூல நோயை முழுமையாக குணப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்வியல் மாற்றம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது, அதையும் நம்ம மாற்றிக்கணும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், தேனியிலிருந்து ராஜா பேசுகிறேன் மேடம்.
ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு? வயசு 35. ஓகே ஃபைன். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். ஆ வணக்கம் மேடம். மேடம் போ அந்த தலையில பாத்தீங்கன்னா பொடுகு மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ 2 வருஷம் 3 வருஷமா நம்ம அந்த நோயை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய சிகிச்சை முறைகளும் நம்ம அதுக்கு அதற்கே ஏற்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பொடுகு தானா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தலையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலே நம்ம அதை ஸ்டார்டிங்லேயே பொடுகு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது அப்போ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தோல் நோயாக வந்து நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது தலையில் வந்து உங்களுக்கு அரிப்புகளோட அந்த தோல் உரிகிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் இந்த ஸ்கின்ல வந்து ஒரு வேளை வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருக்கலாம். ஸோ அது டைரெக்டாக பார்க்கும்போது டயக்னோஸ் பண்ண முடியும். சப்போஸ் டேண்ட்ரஃபாக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் 1 மந்த்லேயே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் நம்ம ஷாம்பூஸும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் இது எல்லாமே கொடுக்குறோம். அதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கியூர் கிடைக்கும். இதை தவிர்த்துட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த வறட்சித்தன்மை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது, வெஜிடேரியன் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிங்க. நம்மளோட ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ இது என்ன விதமான தோல் பிரச்சனை, இல்லை நிறைய பேருக்கு வந்து அலோபேஷியா ஹேரேட்டா அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்குது. ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி வந்து ஹேர் ஃபால் ஆகும் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மருத்துவர் வந்து டயக்னோஸ் பண்ணி உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெர்மனண்ட்டான ஒரு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் சென்னையில இருந்து பேசுறேன், மனோகரன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம் பேசணும். கால் நரம்பு பாதிச்சு இருக்குது பாதத்துல. ஓகே, உங்களோட வயசு என்ன சார்? எனக்கு 53 ஆகுது மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு காலு பாதத்துல அப்படியே ஃபுல்லா நரம்பு பாதிச்சிருக்கு. சரிங்க. செக் பண்ணதுல ஃபுல்லாவே பாதிச்சிருக்குது, ஒட்டு கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ட்டாரு டாக்டர். ஓகேங்க சார், என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்களா? பிரச்சனை இல்ல, சுகர்னால பாதிச்சிருக்குது நரம்பு. ஓகே, கால்கள்ல உங்களுக்கு வலிகள் இருக்கு இல்லையா? வலி வந்து என்னக்க, காலு வறட்சியா இழுக்குது, அதுக்கு நல்லெண்ணெய் தான் தடவறேன். சரிங்க. அது இந்த கெண்ட சதி எல்லாம் அப்படியே சொரிஞ்சமுன்னாக்கா அந்த பாதத்துல அப்படியே விறுவிறு விறுவிறுன்னு இழுக்குது. சரி, ஓகே. இந்த தோலோட நிறம் மாறி இருக்கா? இல்ல மேடம், அதே இதுதான் இருக்கு, மாறல, அதெல்லாம் கலர் மாறல. சரிங்க, ஓகே சார். சுகர் லெவல் தெரியுங்களா, கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல மேடம், கண்ட்ரோல் இல்ல. மாத்திரையில கண்ட்ரோல் ஆகாத இன்சுலின் போட சொன்னாரு, 10 பாயிண்ட் போடுறேன். சரிங்க. இந்த கொய்யா இலை இதுதான் டீ மாதிரி, தினமும் ஃபுல்லா தண்ணி, அதுதான் கொய்யா இலை தண்ணி தான். சரிங்க. இதுதான் சாப்பிடுறேன் மேடம், வந்து 300 இருக்கு, எனக்கு குறையல. சரிங்க. வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா, தியானம் இதெல்லாம் டெய்லி தினசரியும் பண்றேன். ஓகே. அது சைக்கிள் வச்சுட்டு ஸ்டாண்ட்ல எம்டிலையும் மெதிக்கிறேன் நல்ல காலை. சரிங்க, சரிங்க. இதெல்லாம் பண்ணி வரேன், இருந்தாலும் இந்த காலு நரம்பு தான் மேடம் எனக்கு பெரிய பிரச்சனை ஆகுது. இது ஆயில் மட்டும் வாங்கி போடுறேன், ஒரு ஆயில் மட்டும் இந்த எண்ணெய் வந்து போடுறேன், அதுவும் கேட்கல. சரி, ஓகே. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளிப்பிரயோகமா நீங்க எண்ணெய் தேய்க்கிறதுனாலயோ இல்லைனா நீங்க காலுக்குரிய சிகிச்சை நீங்க எடுத்தீங்க, இல்லை வலி மாத்திரைகளோ, இல்லை என்ன வகையான சிகிச்சை எடுத்தாலும் உங்களுக்கு கியூர் கிடைக்காது. சுகரோட லெவல் நார்மல் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நரம்பு பிரச்சனைகள் ஃபுல்லாக குணமாக ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் இன்சுலின் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ டயட்டில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள்.
அரிசி சார்ந்த உணவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. இந்த திணை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகு, சம்பா அரிசி இந்த மாதிரியான அரிசியில் நீங்கள் சாதமாக செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவல் நார்மலுக்கு வரும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ அரிசியை சாப்பிடக்கூடாதா அப்படின்றது கிடையாது. என்னென்னா நம்ம பாலிஷ்டு ரைஸ் சாப்பிடும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த தானிய வகைகளில் நமக்கு வந்து நார் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சுகரோட லெவல் வந்து நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ப்ராப்பராக வந்து ஒரு 1 hour நீங்கள் செய்யக்கூடிய எல்லா எக்ஸசைஸோட வாக்கிங்கும் ப்ராப்பராக வந்து போகிறது நல்லது. இப்போ சுகரோட லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும், நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கொய்யால கஷாயம் தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். சுகரோட லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதற்கு கூட சிறு குறிஞ்சான், சீந்தில் பொடி, நாவல் கொட்டை பொடி, நெல்லி பொடி, வெந்தயம், நிலவேம்பு இந்த 8 மூலிகையும் நீங்கள் நல்லா சமாளம் எடுத்துட்டு மைல்டாக வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காலை, மதியம், நைட்டு 3 வேளையும் வந்து 5 கிராம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக சுகர் லெவல் உங்களுக்கு வித்தின் ஒரு 2 to 3 days உங்களுக்கு அந்த உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சுகர் குறைய குறைய இந்த கால்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக இந்த பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சுகரோட HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். அதேமாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை சாறுகளில் நீங்கள் அந்த மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 1 weekல நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு மூலிகை மருந்துகள் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பீப்புள்ஸ் வந்து அதில் ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல மென்று வாயில் வந்து உமிழ்நீரோட கலந்து கூழ் மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் விழுங்கணும். ஸோ இப்படி ப்ராப்பராக நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே சுகரோட லெவல் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ப்ராப்பரான உடல் பயிற்சியோட உணவு பழக்க வழக்கங்களும் மருந்துகளும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆகும். நம்மளோட ஆர்ஜா மருத்துவமனைக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபாஸ்டிங் பிபி அண்ட் HbA1c இந்த 3 tests எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவல் நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மருந்துகளோடு சேர்த்து இனிப்பு சுவையும் எடுத்துப்பாங்க. இப்போ டீ காஃபினே என்னால் சுகர் இல்லாமல் எடுத்துக்க முடியாது, நான் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா உடம்புல வந்து இனிப்பு நோய் வந்து இருக்குது, சர்க்கரை நோய் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம உணவில் வந்து ஒரு பக்கம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ப்ராப்பராக இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து நம்ம சொல்லக்கூடிய டயட்ஸும் மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் இருக்குது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். உங்க பேருமா? ரம்யா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரம்யா? கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்களோட வயசு என்ன? 29 ஆகும். ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கமா. டாக்டர், எனக்கு சைனிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு 2 years ஆவே இருக்கு. சரி. இப்போ காலையில எழுந்ததும் அடிக்க தும்மல் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கு மேம். ஓகே. அடிக்கடி சளி பிடிக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட செரிமானம் பிரச்சனை வந்து இருக்கு மேம். நெஞ்செரிச்சல் இருக்கு, மோஷன் ப்ராப்ளம் அப்படி இருக்கு மேம் ஒரு 2 years. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எதனால உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை? இப்போ டஸ்ட் படும்போது அலர்ஜினால இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பாடியோட ஹீட் வந்து இருக்கும், உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். நில ஆவாரை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 grams வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். அதுக்கடுத்து சைனஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சைனஸோட ஸ்டேஜ் எப்படி இருக்குது? ஸோ ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 months நீங்கள் கோர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு சில சிகிச்சை முறைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சிகிச்சை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேது பிடித்தல். ஸோ வாரத்தில் 2 முறை மூலிகை இலைகள் கொண்டு நீங்கள் வேது பிடிக்கலாம். ஸோ வேப்ப இலைகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வேப்ப இலை, துளசி இலை, நொச்சி இலை, அதே மாதிரி கற்பூரவள்ளி இலை, வெற்றிலை, இதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா வேது பிடிங்க. ஒரு 3 to 4 times நல்லா வேர்வை வர மாதிரி நம்ம நல்லா வேது பிடிக்கணும். அதுக்கடுத்து புகை சிகிச்சை.
புகை சிகிச்சை அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது, குங்கிலியம் புகை அப்படின்ட்டுருக்கு. ஸோ அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் வரும்பொழுது அந்த சிகிச்சை நீங்கள் பெற்றுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மஞ்சளோட புகையை நீங்கள் எடுத்துக்கலாம். விராலி மஞ்சள், உங்களுக்கு கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் விளக்கில் சுட்டுட்டு அது வரக்கூடிய புகையை வந்து நீங்கள் சுவாசிங்க, இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே சரியாகும். அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். அது எல்லாமே இந்த புகை சிகிச்சை மூலமாக உங்களுக்கு முழுமையாக வந்து குணப்பெறும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள். ஸோ இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சுக்கு வந்து 10 மாதிரி போடலாம். சுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெற்றி பகுதியில், மூக்கில், இந்த ரெண்டு சைனஸில் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிஸில் நீங்கள் பற்று மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அந்த சைனஸ் பிரச்சனையில் நீர் கோர்த்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிக்கும். குறிப்பாக தலைவலி, சைனசைடிஸில் ஹெட்ஏக் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும். அது எல்லாமே இந்த பற்று சிகிச்சை மூலமாக குணப்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து நொச்சி இலை கஷாயம் எடுத்துக்கலாம், ஆடாதோட இலை கஷாயம் எடுத்துக்கலாம். இப்போ ஆடாதோட இலை அப்படின்னா ஒரு 5-8 இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 1/4 நல்லா வத்த வைக்கணும். 4 தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 1 நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மிளகுத்தூள் 2 வந்து மிளகுத்தூள், 1 வந்து மஞ்சள் தூள், தேன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி தொடர்ச்சியாக 7 வந்து எடுங்க. உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே க்யூர் ஆக ஆரம்பிக்கும். அலர்ஜினால் பிளட்டில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த லிம்ஃபோசைட்ஸு, ஈஸ்னோசைட்ஸு, இது எல்லாமே ஈஸ்னோஃபில் கவுண்ட் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த ஆடாதோடைய கஷாயம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இப்போ நொச்சியில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட 2 பூண்டு மட்டும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியான சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பான ஒரு கியூர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜீரண உறுப்புகள் நல்லா வலுவடையணும் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் டைமுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டைஜஷன் வந்து நார்மல் ஆகிடும், தானாகவே அதுவே ரெக்டிஃபை ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இது மட்டும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த அஜீரண பிரச்சனை இருக்கோ அப்போயெல்லாம் புளிக்காத மோரில் 1/2 ஸ்பூன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது உடனே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சால்வ் ஆகும். அப்படி இல்லைனா நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை உங்கள் ஊர்லேயே இருக்குது. நீங்கள் 2 ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் சுப்பிரமணியம். மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? மேடம் எனக்கு தான் மேடம். உங்க வயசு? உங்க வயசு என்ன சார்? சார் வயசு 42 ஆச்சு மேடம். ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம், நான் கொஞ்சம் எனக்கு சளி கொஞ்சம் இருக்குங்க மேடம். ஓகேங்க, சளி லைட்டா இருக்குதுங்க, தலை ரொம்ப பெயினா இருக்குங்க மேடம். ஓகே, அடிக்கடி ரொம்ப பெயினா இருக்குதுங்க, அப்புறம் தலை சுத்தி சுத்தி விடுதுங்க மேடம். ஓகே, வெடு வெடுன்னு வருதுங்க, தலை ரொம்ப சுத்தி சுத்தி விடுதுங்க. ஓகே, பிரஷர் இருக்கா மேடம்? பிரஷர் எல்லாம் எதுவும் இல்லைங்க, பிரஷர் சுகர் எல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். ஆனா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, மன அழுத்தம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி, அது எனக்கே தெரியுதுங்க. ஓகே, நல்லா தூங்குறீங்களா? எதுங்க மேடம், நல்லா தூக்கம் இருக்கா? தூக்கம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க மேடம், ஒரு அரைகுறை தூக்கம் தாங்க, தூக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட பிரஷர் செக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு ரீடிங் வச்சுட்டு நமக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ அடிக்கடி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு முறை நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். குறிப்பாக உங்களுக்கு எப்போ இந்த தலை சுத்தல் பிரச்சனை இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு புக் மாதிரி போட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய டேட்டில் எந்த நேரத்தில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு 10 ரீடிங் எடுங்க. 1 விட்டு 1 இல்லை 2 ஒரு முறையோ, இல்லை இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்பொழுது எடுங்க. ஸோ தொடர்ச்சியாக ஒரு இந்த 10 ரீடிங் நம்ம பார்க்கும்பொழுது உங்களோட ப்ரெஷர் லெவல் எந்த எப்போல்லாம் எலிவேட் ஆகி கம்மியாக இருக்குது, இல்லை எப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ ரிப்பீட்டடாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கா இல்லையான்றதும் நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ ரிப்பீட்டடாக செக் பண்ணி பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு கூட கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், லிப்பிட் ப்ரொஃபைல்,
அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தும் உங்களுக்கு ஒரு வேளை நெஞ்சு பகுதிகளில் ஒரு வலி இருக்குது, தலை சுற்றல் அப்படின்னா மற்ற விஷயங்களும் நம்ம யோசிக்கணும். உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் வலிகள் இருக்கா, குறிப்பாக இடது கையில் வந்து உங்களுக்கு வலிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தலை சுற்ற டைமில் வேர்வை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது மாதிரி இருக்குன்னா ஒரு பேசிக்காக ஒரு இசிஜியும் நம்ம எக்கோ எடுத்து பார்க்கறது நல்லது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ 42 இயர்ஸ்னாலும் நம்ம பேசிக்காக இந்த ஒரு டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி அப்படின்னா அது நம்ம ஈஸியாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய நேயருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேதி பிடித்தல் வந்து ஒரு நல்ல சிகிச்சை முறையாக இருக்கும். ஸோ வேதி பிடித்தல் அப்படின்னு நம்ம ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்வோம். ஸோ அதை நீங்கள் வாரத்தில் 2 முறை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி டெய்லி நம்ம குளிக்கும் பொழுது எப்படி நம்ம உடலை சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட நாசி துவாரங்களையும் நம்ம சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி சிந்தனும், நம்ம சளியை சிந்துறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சிந்தனும். அப்போது மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொண்டை பகுதியும் நமக்கு நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதாவது சுடுதண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வந்து தொண்டையில் சூடு படுற மாதிரி நல்லா கார்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எப்போ தண்ணீர் குடித்தாலும் வெதுவெதுப்பான சுடுதண்ணி மட்டும் குடிங்க. எந்த உணவு சாப்பிடும்பொழுது உடனே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அந்த உணவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீர் காய்கறிகளும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. திரிகடுகு அப்படிங்கிற மருந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். காலையிலையும் நைட்டும் 2 மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், என் பேர் முத்துலட்சுமி. மேம், எங்க இருந்து கால் பண்றீங்க முத்துலட்சுமி? சைதாப்பட்டில இருந்து பேசுறேன். ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை பேசியிருக்கேன் நான். ஓகேம்மா. உடம்பு ஃபுல்லா பெயின், நான் வந்து சுகர் பேஷண்ட் மேம், பிரஷரும் இருக்கு. ஓகே, உங்க வயசு என்ன? உடம்பு இதெல்லாம் ஒரு வாரமா அப்படியே புடிக்குது மேம், ஒரு மாதிரி கேஸ் மாதிரி. பாதம் வலிக்குது, சத்தே இல்ல மேம், என்னால வேலையே செய்ய முடியல. சரிம்மா, சுகர் எவ்வளவு இருக்குமா? சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு? இந்த லாக் டவுன் வந்ததலன் டெஸ்ட் பண்ணல மேம். நான் நீங்க சொன்னீங்க கொய்யா இல கொதிக்க வச்சு ஒரு வாரம் குடிக்க சொன்னீங்க. அப்புறம் டேப்லெட்லாம் கண்டினியூவா கரெக்ட்டா சாப்பிட்டுதா இருக்கேன். மோஷன் ஃப்ரீயா இருக்கமா? மோஷன் போயின்டா இருக்க மேம், நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. வயிறு உப்புசம் கேஸ் ஃபார்ம் ஆற மாதிரி இருக்கா? ஆ, அப்படிதான் மேம் இருக்கு எனக்கு. சரி, ஓகே. இந்த வாதம் அதிகமாயிடுச்சு, இந்த கேஸ் வந்து உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடல்ல வந்து பொதுவாகவே ஒரு வலிகள் வந்து இருக்கும். இதுக்கு கூட சுகர் லெவலில் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுமா? இப்போ டெஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் 3 மாதத்தோட சர்க்கரையோடைய அளவு, HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த பரிசோதனை. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் வந்து யூரின்லேயும் சுகர் இருக்கா, மெயினாக வந்து கீட்டோன்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துக்கணும். ஸோ ரொட்டீனாக ஒரு யூரின் டெஸ்ட்டும் பார்த்துக்கிறது நல்லதுமா. இதை பார்த்துக்கிட்டு அதுக்குரிய சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறத நம்ம நார்மல் கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிடுங்க. நிறைய பேர் பெண்கள் பார்த்துக்கிட்டோம்னா நேற்று சமைச்ச ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இன்றைக்கி ரீஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அதுவும் நமக்கு விஷம்தான். ஸோ அப்பப்போ சமைச்ச உணவு நம்ம அப்பப்போ சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். லேட்டாக சாப்பிடாதீங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் வறுத்தது, ரொம்ப கடினமான உணவுகள், மைதா உணவுகள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெருங்காயம் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த வயிற்றோட மேல் பகுதியில் ஒரு குத்தல் மாதிரி ஒரு வலி, ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது, அது ப்ராப்பராக ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன 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 பீஸாக வந்து கட் பண்ணி நெய்யில் வந்து நல்லா வதக்கணும். அந்த பூண்டு வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா டீப்பாக வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிடும்போது உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் 2 சிட்டிகை வந்து பெருங்காயம் ஆட் பண்ணி அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக உங்களுக்கு அந்த கேஸ் வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். இது 2 முறைகளை ஏதாவது 1 முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உணவுலையும் பார்த்துக்கிட்டா புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக உபயோகப்படுத்துங்க. சமையலில் யூஸ் பண்ணுற புளி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ரொம்ப புளிப்பு, காரமான உணவு, மாவுச்சத்தில் உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். நார்சத்தில் உணவுப் பொருட்கள், நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கோங்க.
இப்போ பழங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா துவர்ப்பு சுவையுள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறை என்னென்னா நாங்கள் பழங்களே எடுக்கக்கூடாதா அப்படின்னு. ஸோ அதாவது நல்ல கனிஞ்ச பழத்தில் இனிப்பு சுவை இருக்கும். நம்மளோட வாயில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இனிப்பு சுவை தென்பட்டுருச்சு அப்படின்னா அந்த உணவு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போது கொய்யா எடுத்துக்கிறோம், அது வந்து ரொம்ப பழமாக சாப்பிட்டோம்னா இனிப்பு சுவை தெரியும். கொஞ்சம் செங்காயாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பப்பாளியும் பழமாக சாப்பிடாமல் காயாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இனிப்பு சுவை உள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ டீ காஃபியில் வந்து நான் அரை சர்க்கரை தான் போடுவேன், ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி தான் எடுத்துக்கிறேன், ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கல, நான் ஸ்வீட்டே தொடர்றதில்ல, பட் ஆனால் ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஹாஃப் ஆஃப் ஸ்பூனோ இல்லை ஒன் ஸ்பூனோ சுகர் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் குறையாது. டயட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டயட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் மெடிசன்ஸ் கரெக்டாக போட்டாலும் டைமுக்கு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து தேன்காய் அப்படிங்கிற மருந்து வந்து நாட்டு மருந்து கடைகளில் இப்போ எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ்லையும் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த அது வந்து விதை மாதிரி இருக்கும், அதை உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு விதை இருக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு 2-3 விதை காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுங்க, சர்க்கரை அளவு கண்டிப்பாக குறையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே எல்லா பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த சர்க்கரை நோய்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்துங்களோட அளவு மட்டும்தான் டோசேஜ் அதிகமாகிட்டே இருக்குமே தவிர சுகர் லெவல் மெயின்டைன் ஆகாது. நம்மளோட மருத்துவமனையில் HbA1c வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி ஆங்கில மருந்துகளை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் எடுத்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் சைதாப்பேட்டில் தான் இருக்கீங்க, டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆஜர் மருத்துவமனையோட மெயின் பிரான்ச் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு உரிய சிகிச்சை முறைகள் கொடுக்கறது மூலயமா நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். மேடம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க தமிழ்ச்செல்வி? மேம், நாங்கள் வந்து வேலச்சேரிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? மேம், இது எனக்கான கேள்வி தான் மேடம். உங்களோட வயசு? 23 மேடம். ஓகே, ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம், வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 8 கிட்ட ஆகுது மேடம். ஓகேம்மா. குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரிம்மா. குழந்தை இன்னும் தங்க மாட்டேங்குது. ஓகே. ஒரு 2 முன்னாடி வந்து டாக்டர் கிட்ட போனோம், ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, அப்டமல் ஸ்கேன் பண்ணோம். சரி. அப்டமல் ஸ்கேன் பண்ணதுல அதுலயும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகேம்மா. அதுக்கப்புறமா வந்து பீரியட்ஸும் நான் வந்துடுச்சு மேடம், அதுக்கு அடுத்த மாசம் மேம். சரிங்க. ஸோ அதனால இன்னும் வந்து கன்சீவ் ஆகிறது வந்து ஒன்றும் தெரியல மேடம். அது எப்படி எப்படி மேம் பண்றது? ஃபேமிலி லைஃப் எந்த டைம் எந்த நாள்ல இருக்குன்னா ஒன்னும் கொஞ்சம் ஐடியா சொல்லுங்க மேடம். சரி. உங்க கணவருக்கு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? நான் மேடம் புரியல. உங்களோட கணவருக்கு விந்தணுக்கள் நார்மலா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல மேடம், இன்னும் செக் பண்ணல மேடம். சரி, ஓகே. ஸோ வெறும் உங்களுக்கு மட்டும் செக் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. இப்போ பொதுவாக சொல்ல வேண்டியது என்னன்னா, கல்யாணம் ஆகிட்டு 1 வரையும் வெயிட் பண்ணலாமா? சரியா, ரொம்ப குழந்தை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆன்சைட்டியாக ஆக வேண்டாம். மேரேஜ் ஆகி 1 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 1.5 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு பிளட் டெஸ்ட்டோ ஒரு ஸ்கேனோ பார்க்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் குழந்தையின்மை அப்படின்னா, இன்னமும் எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனால் கூட குழந்தையின்மை அப்படின்னா வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்களும் சரிசமமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போது சப்போஸ் வந்துட்டு 2 பிரச்சனை இல்லை, 2 நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம கிளியர் கன்க்ளூஷனுக்கு வரணும். யாராவது 2 ஒரு நபருக்கு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஏற்படும். இப்போ உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்கேன் பரிசோதனையில் பிசிஓடு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்கள் கணவரோட விந்தணுக்கள் கவுண்ட்டு மொட்டிலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இப்போது வந்துட்டு பீரியட்ஸ் வந்த ஃபஸ்ட் டே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது கால்குலேட் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டேலேருந்து 12th day to 22nd day இல்லை 24th day வரையும் நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா
குழந்தை வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு தங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த கரு முட்டை வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19th டே இல்லை 20th டே, ஒரு சிலருக்கு வந்து 22nd டே இது மாதிரி ரப்சர் ஆகும். ஸோ அந்த எப்போ வந்து அந்த கரு முட்டை வந்து உங்களுக்கு ரப்சர் ஆகுதோ அப்போ தான் குழந்தை நிற்கும். ஸோ பீரியட்ஸ் வந்து 10th டேயிலிருந்து அந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி அடைஞ்சு 19, 20, 21, 22 இந்த டேஸில் வந்து அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டேட்டில் நம்ம காண்டாக்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விந்து வந்து அந்த கருமுட்டையோடு இணையும் பொழுது நமக்கு குழந்தை தங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டேட் மட்டும், அந்த ஓவலேஷன் பீரியட் மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த டேஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்குமா. ஸோ பாசிட்டிவான ஒரு திங்கிங், ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. அதே மாதிரி உங்கள் கணவருக்கும் டெஸ்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா நம்மளை மருத்துவமனைக்கு நீங்கள் கால் பண்ணலாம், நம்ம திரும்பவும் பேசுவோம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு மூலநோய் சார்ந்து பல விதமான தகவல் டாக்டர் கிட்ட இருந்து கிட்ட தெரிஞ்சிட்ருக்கும். பொதுவாக மூலநோயோட இனிஷியல் ஸ்டேஜ் வந்துட்டு ரத்தம் வெளில வரும் போது அவங்களுக்கு தெரியும், அதே போல் வலிகள் இருக்கும் போது தான் தெரியும். இது மாதிரியான ஸ்டேஜில் அவங்க வீட்டில் இருந்தபடி என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், என்னென்ன வீட்டு குறிப்புகள்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியும் உங்களால்? ஓகே, இப்போது இதுக்கு ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நார்ச்சத்தில் உணவுப் பொருட்கள் நம்ம நிறைய எடுத்துக்கணும். என்னென்ன காய்கறிகள்லாம் பச்சை நிறத்தில் இருக்கோ அதில் எல்லாமே நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய வந்து காய்கறிகள் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காய்கறி கீரைகள் இதெல்லாம் லிமிட்டேஷனாக கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம். அரிசியோட அளவு, சாதத்தோட அளவு நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டு கீரையோட அளவும் காய்கறியோட அளவும் நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னாலே நமக்கு இந்த மோஷன் பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பழங்கள் இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பப்பாளி பழம் எடுத்துக்கலாம், கொய்யா வந்து கொஞ்சம் செங்காயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு கூட டெய்லியுமே வந்து இந்த கொய்யா பழம் சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உஷ்ணம் பாடியில் வந்து ஹீட் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்காக வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி நம்ம தலை குளிக்க சொல்கிறோம். அதுக்கடுத்து கருணை கிழங்கு அப்படிங்கிறது மூல நோய்க்கு ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் கருணை லேகியம் அப்படின்னு இருக்குது. ஸோ அது உணவில் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். இப்போ கருணை கிழங்கு நம்ம வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மூலநோய் பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும், வந்தவங்களுக்கும் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். நம்மளோட சித்த மருத்துவத்தில் டெய்லி வந்து நம்ம இந்த கருணை கிழங்கு லேகியம் வந்து 5 கிராம் வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். எடுத்துக்கும்பொழுது இந்த மூல பிரச்சனைகள் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். இதற்கு கூட திரிபலா சூரணம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோன்னா டெய்லி வந்து நமக்கு மோஷன் கரெக்டாக எலிமினேட் ஆகுதா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதனால் டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் திரிபலா சூரணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மூலிகையோட கலவை தான் திரிபலா அப்படிங்கிற பெயரில் நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஒரு 5 கிராம் வந்து வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீர், குறிப்பாக தூங்கும் நேரத்தில் நம்ம ஒரு 100 ml அது வெந்நீர் குடிச்சிட்டு படுக்கணும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே நம்ம வெறும் வயிற்றில் வந்து டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெந்நீர் மட்டும் நம்ம குடிக்கும் பொழுது மோஷன் வந்து ஃப்ரீயாக எலிமினேட் ஆகும். அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி பண்ணும் பொழுதும் குடலோட அசைகிற தன்மை அதிகமாகிறதுனால நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த மூல நோய் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லா வகையான மூலிகையும் நம்ம உடலுக்கு ஏற்ற உணவுகள் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த துத்தி இலை நம்ம அப்பப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜன் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த மூல நோய்க்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம குணப்படுத்திட்டுருக்கோம். சித்த மருத்துவத்தில் இந்த காரநூல் சிகிச்சை, புகை சிகிச்சை, பற்று சிகிச்சை இது எல்லாமே நம்மளோட மருத்துவமனையிலும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கேட்டு கேட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.